இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முத்தான மூன்று செயல்களில் ஈடுபடுகின்றார். அந்த மூன்று செயல்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது என்ன முத்தான மூன்று செயல்கள் என்று பார்த்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்றார், ஜெபிக்கின்றார், போதிக்கின்றார். இவை அனைத்தும் தான் முத்தான மூன்று செயல்கள். முதலாவதாக குணப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதலிலேயே பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகின்றார். அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் பல்வேறு நோய்களால் அவதியுற்ற மக்கள் அவரிடம் வந்து குணம் பெற்று செல்கின்றார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தன்மையை நினைத்து பார்க்க வேண்டும். இதிலிருந்து முக்கியமான ரெண்டு பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவருடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, பிறருக்காக தமது நேரத்தை செலவிடுகின்றார். இந்த இரண்டு பண்புகளுமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது காணப்பட்டது. அதனால்தான் மக்கள் அவரை தேடி ஓடி வந்தார்கள். இயேசு மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டார். சமுதாயத்திலேயே பல்வேறு நோய்களாலும் வருத்தங்களாலும் மக்கள் அவதியுற்றனர். அதனால் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த நோய்கள் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை முடக்கி போட்டது என்றால், எந்த ஒரு புனித நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல முடியாது, எந்த ஒரு மனிதரிடத்திலும் மகிழ்ச்சியாக பேச முடியாது, தினமும் செத்து செத்து வாழ வேண்டிய நிலைமையாக இருந்தது. மேலும் பொது பகுதிகளில் எல்லாரும் இருக்கின்ற பொழுது வர முடியாது. தங்களிடம் இருக்கும் அனைத்தையுமே அவர்கள் இழக்கின்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த அனைத்து வலிகளையும் வேதனைகளையும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கிக் கொள்கின்றார்கள். அதை பார்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் புரிந்து கொண்டு அவர்களை குணப்படுத்துகின்றார். ஏன் மக்கள் அவரை தேடி வர வேண்டும் என்றால், ஒருவருடைய வலியையும் வேதனையும் புரிந்து கொண்டவரால் மட்டும்தான் அவர்களுடைய நோயிலிருந்து குணப்படுத்த முடியும். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று செயல்படுத்துகின்றார். இயேசு அந்த மக்களுக்காக தனது நேரத்தை செலவிடுகின்றார். காலை முதல் இரவு வரை எந்த ஒரு தயக்கமோ வெறுப்போ இல்லாமல் தனது நேரத்தை செலவிடுகின்றார். ஆனால் இந்திய சமுதாயத்தில் எத்தனை மனிதர்கள் பிறருக்காக நேரத்தை செலவிடுகிறார் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இயேசு உறங்காமல் ஓய்வெடுக்காமல் தமது நேரத்தை அவர்களுக்காக செலவிடுகின்றார். அவருக்கென்று பல தனிப்பட்ட வேலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிறருக்காக செலவிடுகின்றார். நாமும் எத்தனை பேருக்கு நமது நேரத்தை செலவிடுகின்றோம்? எவ்வாறு இயேசு பிறரை புரிந்து கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்டாரோ, அதே போல நாமும் செயல்பட அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவதாக, ஜெபிக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால், இயேசு விடியற் காலையில் கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார். ஜெபிக்கிறது என்பது, ஜெபம் செய்தல் என்பது இப்போது பார்க்க முடியாத ஒரு செயலாக மாறிவிட்டது. ஜெபம் செய்தல் படிப்படியாக குறைந்து வருகிறது. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, வேலை அதிகமாக இருக்கிறது. நான் வேலை செய்கின்ற பொழுது ஜெபிக்கிறேன் என்று கூறுவோம். அதே போல நான் எதற்கு ஜெபிக்க வேண்டும், நான் கேட்டது கிடைக்கவில்லையே என்று அவர்கள் பல்வேறு விதமான காரணங்களை கூறி ஜெபம் செய்வதை தவிர்க்கின்றோம். ஆனால் இன்றே நம்முடைய வாழ்க்கைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். எவ்வாறு என்றால், தினமும் கொஞ்ச நேரம் அந்த ஜெபத்திலே தன் தந்தையோடு அவர் நேரத்தை செலவிடுகின்றார். காலை முதல் இரவு வரை பணி செய்து ஒருவர் சோர்வாக இருக்கின்றார். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோர்வையும் அனைத்தையுமே தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய தந்தையோடு இணைந்திருக்கின்றார். ஏனென்றால் தான் செய்கின்ற பணி அனைத்திற்கும் முன்னோடியாக இருப்பவர், பலம் கொடுப்பவர், அவற்றை வழி நடத்துபவர் யார் என்றால் தன் தந்தையார் ஒருவர் மட்டும்தான். அவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் தன்னுடைய பணி வாழ்வின் முக்கியத்தை அவர் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயே, இந்திய சமுதாயத்திலேயே ஜபமானது எவ்வாறாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் ஜபமானது குறைந்து கொண்டே வருகின்றது. குடும்ப ஜபம் குறைந்து தனி அறை தொலை கருவிகளாக மாறிவிட்டன. கோவில் ஜபம் குறைந்து கோவில் வளாக புரணி கதைகளாக மாறிவிட்டன. தனி ஜபம் குறைந்து தனி மனித சுகமாக மாறிவிட்டன. பிறர் வீட்டு ஜபம் குறைந்து தன் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியாக மாறிவிட்டன. குழந்தை ஜபம் குறைந்து
குழந்தைகளுக்கான விளையாட்டு கருவிகளாக மாறிவிட்டன. இவ்வாறு ஜபத்தினுடைய ஆற்றலானது குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு தினமும் தன் தந்தையோடு கொஞ்ச நேரம் செலவிட்டார். ஏனென்றால் தன்னுடைய பணியை வழிநடத்துபவர் அவர். அவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் தன்னுடைய பணி வாழ்விலேயே அவர் லட்சியத்தை நோக்கி செல்ல முடியும். எனவே நான் என்னுடைய நேரத்தை எதில் செலவிடுகின்றேன்? ஜபத்தில் செலவிடுகின்றேனா அல்லது தனி மனித சுகத்தில் செலவிடுகின்றனா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக போதித்தல். போதித்தல் என்றால் நற்செய்தி பணியை ஆற்றுதல். இயேசு கலிலேயாவிலே தனது பணியை தொடங்கின பொழுது அவர் ஆற்றிய முதல் பணி போதிக்கின்ற பணி. இயேசுவின் போதிக்கின்ற பணியின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் போதித்த நற்செய்தி பணியானது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று அவர் இருக்கவில்லை. மாறாக தன்னுடைய நற்செய்தி பணியானது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு அவர் நற்செய்தி பணியாற்றுகின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் வந்து கேட்கின்றார்கள், எல்லாரும் உம்மை தேடுகின்றார்கள். அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நாம் அடுத்த ஊர்களுக்கு செல்வோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், நான் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் ஒரே இடத்தில் இருக்க விரும்பவில்லை, மாறாக அனைத்து இடங்களுக்கும் செல்ல வேண்டும், அனைத்து மக்களையும் சந்திக்க வேண்டும், அவர்கள் அனைவருக்குமே தன்னுடைய அன்பையும் தான் வந்த நோக்கத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கின்றார். ஆனால் இயேசு இருக்கின்ற இடத்திலே பார்த்தோம் என்றால் அவர் மிகவும் பிரபலமாக அடைந்திருந்தார். அனைவருமே அவரை தேடி வருகின்றார்கள். அவருக்கு நல்ல ஒரு பெயர் இணைந்தது, நல்ல ஒரு புகழ் கிடைத்தது. எனவே அவர் அங்கே தங்கியிருக்கலாம். ஆனால் அவற்றை அனைத்தையுமே உதறி தள்ளிவிட்டு எனது பணி என்னவென்றால் அனைவருக்கும் நற்செய்தி ஆற்றுவதுதான் என்று பிறர் மக்களுக்காக செல்கின்றார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நானும் பிரபலம் அடைகின்ற பொழுது, மக்கள் என்னை தேடி வருகின்ற பொழுது, எனக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? அதே இடத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுவோம், வேறு இடத்திற்கு செல்ல தயங்குவோம். ஆனால் இன்றைய அந்த இரண்டாவது வாசகத்திலேயே பவுலடிகளால் நற்செய்தி அறிவிப்பதனுடைய முக்கியத்துவத்தை அழகாக எடுத்துரைக்கின்றார். அவர் கூறுகின்றார், நற்செய்தி அறிவிப்பதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை, அது செய்வதே என்னுடைய கடமையாக இருக்கின்றது. நான் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று கூறி கடைசியாக கூறுகின்றால், அனைவரையுமே கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர நான் பிறருக்கு அடிமையாக மாறினேன், வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன், அதே போல எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று அந்த பவுலடிகளார் நற்செய்தி அறிவிப்பதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றார். எனவே நான் போதிக்கின்ற பணி எல்லாருக்குமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சில வேளைகளில் நான் போதிக்கின்ற பணி எவ்வாறாக இருக்கின்றால், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நான் போதிக்கின்றேன், யாரெல்லாம் எனக்கு என்னை புகழ்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நான் போதிக்கின்றேன், நிறைய பேர் என்னுடைய போதனையை கேட்க வருகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நான் செல்கின்றேன், எனக்கு பிடித்தமான நபர்கள் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நான் போதிக்கின்றேன். இவ்வாறாக நம்முடைய போதிக்கின்ற பணியானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடங்கி கிடக்கிறது. ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த நற்செய்தி பணியை எல்லாருக்குமாக அவர் செல்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலேயே முத்தான மூன்று செயல்கள் மூலமாக நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பு விடுக்கின்றார். நாமும் அவரை போல வாழ அழைப்பு விடுக்கின்றார். எவ்வாறாக என்றால், பிறருக்காக வாழ வேண்டும், கடவுளோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும், அதே போல எல்லாருக்கும் எல்லாமாக மாற வேண்டும். எனவே இந்த ஒரு வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.